வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழியில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத. நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு அந்த டீட்டெயிலாக அந்த விஷயத்தை கேதர் பண்ணணும்னு விருப்பப்பட்டு நம்ம அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ நம்ம கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம். அவர் இந்த பதிவில் அந்த நாட்டுக்கோழியில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்றதை கிளியராக நம்மக்கிட்ட நம்ம இந்த சேனல் மூலமாக நம்மளுக்கு ஷேர் பண்ண போகிறாரு. நாட்டுக்கோழியில் பார்த்துட்டிங்கன்னா கோழி வகையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு கோழி வகை இருக்குது. ஆனால் இப்போ அதோட அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா சிறுவடை, பெருவடை, இடவெட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரிஞ்சதன்னு சொல்லி இன்னும் வேறு புது புது ரகமெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இதுவும் இன்னும் அதுவும் சிறுவடையார் சேர்ந்தது தான். ஆனால் இருந்தாலும் அது தனியாக கறிக்காக வச்சு வளர்த்துறாங்க. அந்த நாலாவது சொன்னதும் பார்த்தீங்கன்னா சிறுவடைய அளவுக்கு தான் வெயிட் இருக்கும், வெயிட் அந்த அளவு தான் இருக்கும். ஆனால் அதுவும் கறி நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி என்ன டேஸ்ட்டு கொடுக்குமோ அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதுதான் மெயின் அது. ஆனால் சிறுவடை பெருவடைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுவடை வந்து கறிக்காக வளர்த்துவாங்க, பெருவடைன்றது கறிக்காகவும் வளர்த்துவாங்க, அதை தாண்டி கட்டுக்காகவும் வளர்த்துவாங்க, கட்டுக்காகவும் பயன்படுத்துவாங்க. அந்த கரு சொன்னீங்களா, நாலாவது சொல்லிருக்கீங்களா, அது வந்து மருத்துவ மருத்துவத்துக்கு நல்ல மெடிசனல் காமால இருக்கவங்க வளர்த்து சாப்பிடுவாங்க அந்த கறியை. அதே மாதிரி மெடிசன் வந்து வெவ்வேறு மாதிரி கொடுக்கணுங்களா? இல்ல, எல்லாம் ஒண்ணே தான், ஒரே மாதிரி தான். இங்கிலீஷ் மெடிசனும் யூஸ் ஆகும். அது வந்து அதனோட உயிர் எடைக்கு தகுந்த மாதிரி முன்ன பண்ண அதனோட டோஸ் இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி மாறும். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வயசுக்குன்னு கிடையாது, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் இருக்குது. இத்தனை கிலோ வெயிட்னா இத்தனை எம்எல் இன்ஜெக்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி நாட்டு வைத்தியமும் இத்தனை எத்தனைனா இவ்வளவு வெயிட் இருக்குன்னா இத்தனை மாத்திரன்னு சொல்லுவாங்க. உருண்டை பிடிச்சி தருவாங்க, அது பெருசா கொடுக்கலாம், சின்னதாகவும் கொடுக்கலாம், தண்ணியில் கலந்து தான் கொடுக்க முடியும். தண்ணியிலையும் கொடுக்கலாம், டைரக்டாவும் நம்ம உருண்டை பிடிச்சி அப்ளை பண்ணி போட்டு தண்ணி ஊத்தலாம் நம்ம வாய்க்குள்ள. ஆனா எல்லாமே வெயிட் பொறுத்து தான் மாறும் மெடிசன். நாட்டு வைத்தியத்திலும் சரி இங்கிலீஷ் மெடிசன்லயும் அதான். இப்போ இதுல மார்க்கெட் வேல்யூன்றது இந்த நீ சொன்னது மூணு நாலு பிரீடும் இந்த நாட்டுக்கோழி இருக்கிற வகையில, இது மார்க்கெட் வயசுல நம்மளுக்கு வருமான வயசுல எது பரவாயில்லையா இருக்குங்க? வருமான வயசுல பாத்தீங்கன்னா நம்ம சிறுவடையில வந்து குயிக்கா வருமானம் பாக்கலாம், ஆனா ரொம்ப பெரிய வருமானம் பார்க்க முடியாது. ஆனா பெருவடையில பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கட்டுக்குன்னு கொடுக்கும்போது ஒரு 10 மாசம் நம்ம வளர்த்தே ஆகணும். வளர்த்தாதான் நம்மள வருமானம் பார்க்க முடியும். எல்லாம் எது வச்சிருந்தாலும் நம்ம 4 மாசத்துக்கு அப்புறம் தான் விற்க முடியும். விற்க முடியும் 4 மாசம் அல்ல, 4 மாசம்ன்றதை தாண்டி 6 மாசம். சிறுவடைனா ஒரு 6 மாசம் நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா பெருவடன்னும் போது நம்ம கறிக்காக சேல் பண்ணணும்னா 6 மாசத்துல இருந்து சேல் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சண்டைக்காக சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமா ஒரு 10 மாசம் 12 மாசம் அந்த அளவுக்கு 15 மாசம் வரைக்கும் கூட ஒரு சேவல் வச்சு நம்ம விற்கலாம். அந்த டைம் வெயிட் கூடிட்டே இருக்கும். ஆனா கறியா பார்க்கும் போது நாட்டு வகைகள் இருக்கிற அனைத்துக்குமே தீவனம்ன்றது ஒண்ணுதானா? ஒரு சிலருக்கு வந்து மாறுமா? சிறுவடைக்கு வந்து நம்ம அவ்வளவு காஸ்ட்லியான தீவனம் வாங்கி போட தேவையில்ல. கட்டு சேவலுக்கு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கொடுத்தா போதும். அரிசி, ரேஷன் அரிசி நம்ம இது சிம்பிளா கொடுத்தாவே போதும். மக்காச்சோளம் இது கொடுத்தா போதும். ஆனா கட்டு சேவல்னு போகும்போது நம்ம ரொம்ப ஆமா அது ஃபுட்டு இது, ஏன்னா அது நிறைய வேலைப்பாடுகள் அந்த கட்டு சேவலுக்கு இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ரொம்ப மத்ததோட அது ஹெல்த்தியா இருக்கும்ன்றதுனால நிறைய ஃபுட்டு கொடுக்கும். ஃபுட்டு கொடுப்பாங்க, அது என்ன நம்ம அது சண்டை செய்யணும், இது நம்ம கறிக்காக கறிக்காக மட்டும் பண்ணுவாங்க. அதாவது ஜஸ்ட் எனர்ஜி மட்டும், பேசிக் எனர்ஜி மட்டும் எதிர்பார்ப்பாங்க, குறிப்பிட்ட எடை எதிர்பார்ப்பாங்க நாட்டுக்கோழிலயும். ஆனா அது அந்த அளவுக்கு அதோட காஸ்ட்லியே போகும். அது பெருவிடன்ற போது இதுல நோய் எதிர்ப்புன்றது இந்த மொத்த பிரீட்லயுமே ஏதாவது நோய் எதிர்ப்பு இதுக்கு தான் பரவாயில்லைங்க எப்படின்றத நம்ம எதை குறிப்பிட்டு சொல்லலாம். அதை எப்படி பாத்துட்டீங்கன்னா நீங்க சிறுவடையை வந்து குயிக்கா தாக்கும். என்னன்னா சிறுவடை வந்து நோய்க்கு ரொம்ப தாக்கு பிடிக்காது. ஆனா பெருவடை வந்து, அதாவது சிறுவடைக்கு வந்து இந்த வாரத்துல இந்த வீக்ல நம்மளுக்கு நோய் வருதுன்னா அடுத்த வீக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். ஆனா அது இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். நம்ம இமிடியேட்டா தாக்குறது சிறுவடையிட்ட வந்து அடுத்த வாரத்துல வீக்ல நம்ம பார்க்கலாம் என்ன ரிசல்ட்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா அது இன்னும் ஒரு வாரம் சரி இல்ல தாங்கலனாலும் அது ஒரு வாரத்திலேயே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும். ஆனா பெருவிடன்றது கொஞ்சம் நோய் தாக்கி ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் கூட தாக்கி ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி அந்த நோயில இருந்து ஏதாவது நம்மளுக்கு டெத் ரேட் ஆனாலுமே அந்த 15 நாள் 20 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். தான் தாக்கும், அது தாங்கும், அது மெயின். அந்த மூணாவது சொல்லியிருந்தீங்கல்ல அந்த இது, அதாவது பெருவிடை சிறுவிடை இடைவிட்டு இடைவிட்டுன்றது ரெண்டுக்கும் கலப்படமானது தான் அந்த இடைவிட்டுன்றது. ஓகே, இந்த முட்டையிலேயே அந்த பிரீடிலேயே கிராஸ் ஆகுறதுலயே அது சிறுவிடைக்கும் பெருவிடைக்கும் கிராஸ் ஆகுறது இடைவிட்டு. அதான் நாலாவது சொல்லக்கூடிய அந்த கருப்பு
கறி இருக்கிற அந்த பிரீடு பார்த்தீங்கன்னா அதாவது கடக்நாத், அந்த கடக்நாத் பிரீடு உங்களுக்கு கமர்ஷியலாக வந்து அது கொடுக்க முடியுங்களா? ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா கோழி பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா கடக்நாத்தை குறுகிய அளவில் தான் வச்சிருக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, நம்ம வளர்ப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? வளர்ப்பில் பிரச்சனை பெரும்பாலும் கமர்ஷியலாக இல்லை, நான் பார்த்த வகையில் வெளியிலையும் சரி அதனோட உற்பத்தியும் பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனால் மெடிசன் இருக்கிறதுனால நார்மலாக ஒரு குழந்தைகள்லேருந்தே கொடுக்கலாம், சாஃப்டாக இருக்குது அந்த கறி அப்படின்றதுனால கொடுக்கலாம். நாங்களும் சாப்பிட்டுருக்குறோம், நல்லா இருக்குது. நோய்க்கு அது மற்றதான் கம்பேர் பண்ணால் டேஸ்ட் அது கூட தான் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுறது. ஏன் வந்து பராமரித்து கமர்ஷியலாக கொடுக்க முடியல? ஏன்னா நான் பார்த்த வகையில் நாட்டுக்கோழி வச்சுருக்காங்க, இப்போ நாட்டுக்கோழியில் பெருவிடை சிறுவிடையெல்லாம் காமனாக கொடுக்குறது. இப்போ அந்த கடக்நாத் வந்து பராமரிக்கிறது ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்றது? கடக்நாத்ன்றது இப்போ நம்ம அவ்வளோ அனுபவம் இல்லைனா, ஆனால் நம்ம ஏரியா பக்கம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் முடிஞ்சா இன்னமும் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஏரியா பக்கம் நம்ம சொல்லி புரிய வச்சு கொடுக்கலாம் இன்னமும் வளர்த்த சொல்லி. ஆனால் நம்ம கிட்ட ஒரு கோழி இருக்குது, அதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணலாம். ஒரு பொட்டை கோழி ஒன்று இருக்குது, அதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணி வரலாம். சாவல் இது விடும்போது உங்களுக்கு இடைவிட்டு ஆயிரும்ல கிராஸ் ஆகிட்டு? இடைவிட்டு வருணான பியூரானா, நம்ம பியூரானா நம்ம தேடி வாங்கணும், சாவலும் தேடி வாங்கி வாங்கணும். நம்ம இப்ப வந்து அது ஜோடியா இருக்கும்போது தான் அது பிரீடு கிடைக்கும். அப்படி என்ன பண்ணலாம் அதை வச்சு? ஆனா அதை இப்போ நம்ம ஒரு கோழி வச்சு பிரீட் பண்றோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரும். நம்ம முழுசா வெளியில எல்லாத்துக்கும் அதுவே சப்ளை பண்ணணும்னா அது நம்ம நாட்கள் ஆகும். இப்போ நீங்க இந்த நாட்டுக்கோழியில என்னென்ன வகைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன மெடிசன் இருக்குது, அது இதுல எது லாபகரமா இருக்கும், ஜென்ரலாக வந்து எது பராமரிப்பு காலங்கள் அதிகமாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் விளக்கிறீங்க. இதில் நீங்கள் இந்த டோட்டல் டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா இது விவசாயிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி கோழி பண்ணையாளர்கள் நிறைய நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களும் இந்த இது வந்து நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது ரிலேட்டடாக நம்ம கோழி வளர்ப்பை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம உங்ககிட்ட வந்து அடுத்த மெசேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, நன்றி, நன்றி.